Hi friends, Tux & Display YouTube channel ma varavirukiren. Innaiki nama enna video paakaporam appadina layer use pandrathu eppdin paakaporam. Layers WhatsApp status la eppdi use pannalam abingiradha paakaporam. Video ku poradhukku munadi neenga nama channel la subscribe pannunga, subscribe pannunga, bell icon press pannunga, like pannunga, share pannunga, comment pannunga. Vaanga video ku pogalam. Mudhalla nama enna seivom, Canmaster app download panni vechirukom. Canmaster app open pandrom. Adha ratio 16:9 ingra ratio press pandrom. திரும்ப மீடியாவை செலக்ட் பண்ணுறோம். மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறோம். பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணுறோம். ஸ்டேட்டஸுங்கிறதுனால 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கிடுங்க. 30 செகண்ட்ஸு ட்ராக் பண்ணி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. அடுத்தால லேயரை ப்ரெஸ் பண்ணி மீடியாவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி நாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் கொடுங்க. கரெக்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. அடுத்து அதையும் 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கணும். ஏன்னா 30 செகண்ட்ஸ் ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபோட்டோ வியூ கிடைக்கும். அடுத்து ஒரு ஆடியோ சிம்பிள் ஒன்று வச்சு லேயரை ப்ரெஸ் பண்ணி மீடியா ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நாம் டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை என்ன செஞ்சுக்கிடுங்க, அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நான் வேணால் இதோட லிங்க்கு தவிர நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஆடியோ சிம்பிள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஏதாவது மேலே நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் இஸ் மை லைஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். மியூசிக் இஸ் லைஃப் அப்படிங்கிறத நான் இதில் டைப் பண்ணுறேன். சரிங்களா, டைப் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஓகேன்னு கொடுத்துட்டு அதோடய கலரை பிளாக்காக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் ஸ்க்ரீன் இல்லையா, பிளாக்காக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக தெரியும். அதில் கொஞ்சம் பெருசு பண்ணி நான் வச்சுருக்கேன், பெருசு பண்ணி வச்சாச்சு. அவ்வளோ. இதுக்கு ஏதாவது ஸ்டைலிஷாக ஒரு ஃபாண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து நீங்கள் இதில் ஒரு ஃபோட்டோ செட் பண்ணணும்னாலும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செட் பண்ணணும்னு செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செட் பண்ணி காட்டுவேன். மீடியாவில் போகும்போது லேயரை கிளிக் பண்ணி நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வரணும். கிராப்பிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிராப்பிங் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்ம ஸ்கொயரே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்கொயர் வர மாதிரி வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு திரும்ப அதை உள்ளே வச்சு சைஸை கரெக்ட் கொண்டு வந்து வச்சுட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. பாருங்கள், அழகாக நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோ அதில் செட் ஆகிடுச்சு. இப்போ டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை என்ன செய்யணும், 30 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி போய்ட்டுருங்க. அப்புறம்னா 30 செகண்ட்ஸுக்கு அந்த ஃபோட்டோ நமக்கு வரும். சரிங்களா, இப்போ ட்ராக் பண்ணியாச்சு. ப்ளே பண்ணி பார்க்கணும், ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாங்ஸ் ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் நினச்சிக்கலாம், வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.